ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமக. இனி பகவான் அர்ஜுனன்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இதுவரை என்னிடம் பக்தி செய்தவன் மகிமை பற்றியும் என்னுடைய பக்தர்களின் மகிமை பற்றியும் சொன்னேன். இதில் சிறிது கூட உனக்கு சந்தேகம் வேண்டாம். அது எல்லாம் அப்படியே உண்மைன்னு நம்பணும் அர்ஜுனா. இதை நீ மனசில் உறுதியோடு ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாருங்க. பகவானை அறிந்து கொண்டு விட்டால் அவன் பக்தியில் படிப்படியாக முன்னேறுவானே தவிர கீழான நிலைக்கு போக மாட்டாங்க. அவனுக்கு தாழ்ந்த பிறவியில் பிறப்போ நரகத்தை அடைவது போன்ற கெட்ட நிலையோ அவனுக்கு ஏற்படாதுங்க. அவன் முன்ன சொன்னபடியே தீய பண்புகளையும் தீய நடத்தையும் விட்டுட்டு விரைவிலேயே தர்மாத்மா ஆகிடுவாங்க, நிலையான அமைதி பெறுவாங்க. இதுதான் அழிவதில்லை அப்படின்னு சொல்கிறாருங்க. இதுக்கு உதாரணமாக பில்வா மங்களர் இவருடைய வரலாற்றை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. இனி முற்பிறவியில் பாவங்களின் காரணமாக சண்டாளர்கள் முதலிய குடிகளில் பிறந்தவர்களை பாபயோனிகள் அப்படின்னு சொல்கிறாருங்க. இவங்களை தவிர சாஸ்திரப்படி ஹூனர்கள், வேடர்கள், மலை ஜாதினர், மிலேச்சர்கள் முதலானவங்களும் இவ்வகையை சேர்ந்தவங்களே தாங்க. இங்கு அந்த சொல் இவர்களையே குறிப்பிடுங்க. ஆனாலும் பகவானை பக்தி செய்கிறதுக்கு எந்த இனத்தினர், அதாவது எந்த ஜாதியினருக்கும் தடை கிடையாதுங்க. தூய்மையான அன்பே அதுக்கு தேவைப்படுதுங்க. இவங்களும் என்னை மன தூய்மையோட நல்லெண்ணத்தையோட பூஜை செஞ்சாங்கன்னா மோட்சம் அளிப்பேன் அப்படிங்கிறாருங்க. இதற்கு உதாரணம் வேடுவர் குலத்தில் பிறந்த குகன்க. இவரோட வரலாற்றை படித்து நாம் இதை பற்றி புரிஞ்சிக்கலாங்க. சாதுக்களுக்கு பிரியமான ஆத்மான்ற முறையில் நான் பக்திக்கும் நம்பிக்கைக்கும் கட்டுப்பட்டுடுவேன் அப்படிங்கிறாருங்க. என் மீதான பக்தியின் காரணமாக பிறவி சண்டாளனையும் கூட பரிசுத்தமாக்கிடுவேங்கிறாருங்க. இதிலிருந்து பகவானுக்கு மனிதர் மேலே எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க. மனிதர்களில் எவர்கள் இந்த உலகில் நன்னடத்தை உள்ளவர்களோ, அதாவது புண்ணியாத்மாக்களோ, அவர்கள் விரைவிலேயே உயர் பதவியான பிராமண சத்திரிய வைசிய பிறவிகளில் ஏதாவது ஒன்று அடைவாங்கங்க. எவர் இந்த உலகத்தில் தீய நடத்தை உள்ளவர்களோ, அதாவது பாவச்செயல் புரிபவர்களோ, அவர்கள் தாழ்ந்த பிறவியில் நாயாகவோ பன்றியாகவோ சண்டாளர்களாகவோ பிறப்பார்கள்னு சொல்கிறாருங்க. பகவான் நான் ஏற்றத்தாழ்வு பார்ப்பதில்லை அப்படிங்கிறாரு. என்ன சரணடைந்தவர்கள் யாராயிருந்தாலும் மற்றும் பூஜிப்பவர் யாராயிருந்தாலும் அவர்களுக்கு பரமகதி தான் கிடைக்கும் என்பது நிச்சயம் அப்படிங்கிறாருங்க. இதில் ஆணாயினும் பெண்ணாயினும் நால் வகை குலத்தினர், அதாவது அந்தனர், சத்திரியர், வைசியர், நான்காம் வர்ணத்தர் யாராக இருந்தாலும் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க. இந்த நால் வகை குலத்துலேயும் ஒவ்வொருத்தருக்கு அவர் தரிசனம் கொடுத்துருக்குறாருங்க. அவங்களோட பேர் நான் சொல்கிறேன், அவங்களோட வரலாற்றை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பிராமணரில் சுதிஷ்ணர் அப்படிங்கிற மகரிஷிங்க, சத்திரியரில் அம்பரீஷன் அப்படிங்கிற ராஜரிஷிங்க, வைசியரில் சமாதிங்கிற மகரிஷிங்க, நாலாம் வர்ணத்தவரில் நந்தனாருங்க. இவங்களோட வரலாற்றெல்லாம் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா பகவானோட ஏற்றத்தாழ்வு இல்லை அப்படிங்கிறத பற்றி நாம் நல்லா புரிஞ்சுக்கலாங்க. இனி இப்பிறவியில் சிற்றின்பம் தேடுபவன் வந்து உண்மையான லட்சியத்தை அறிஞ்சிக்காம உண்மையான சுகத்தை இழந்து விடுறான் அப்படிங்கிறாங்க. எந்த லட்சியத்துக்காக இந்த மனித பிறவி கிடைத்ததோ அந்த லட்சியத்தை விரைவில் நிறைவேற்றிக்கணுங்கிறாருங்க. பகவானை வழிபட காலதாமதம் செய்யக்கூடாது. கவனக்குறைவால் இந்த மனித ஆயுளை வீணாக்கிட்டா பிறகு நொந்து பயன் இல்லை அப்படிங்கிறாருங்க. பகவானிடமே எல்லா பொறுப்புகளையும் ஒப்படைக்க வேண்டுங்க. அதனால் அவர் மூலமாக நமக்கு என்ன கிடைத்தாலும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கணுங்க. பகவானுடைய
ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். அவருடைய மங்களமயமான மூர்த்திக்கு முறைப்படி பூஜை செய்யணுங்க. பகவானோட அருள்மொழி, அதாவது இந்த பகவத்கீதை போல சாஸ்திர நூல்களை படிக்கணுங்க. புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு செல்லணுங்க. இவையெல்லாம் பகவானை பூஜிப்பதிலே அடங்குங்க. இந்த பகவத்கீதையில் சொன்னபடி என்னிடம் சரணாகதி அடைவது மிகவும் எளிமையானதுங்கிறாங்க. ஏன்னா இதுக்கு வெளி ஏற்பாடு எதுவும் தேவையில்லைங்க. உடலையும் மனதையும் வருத்தி கொள்ளவும் வேண்டியதில்லைங்க. இந்த சாதனை, அதாவது இஷ்ட தெய்வத்தையோ அல்லது வாசுதேவ கிருஷ்ணனையோ இந்த பகவத்கீதை படிப்பதாலோ கேட்பதாலோ கூட மோட்சத்தை கொடுக்குங்கிறாங்க. இதில் இருக்கிற மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாருங்க. மனதிலே சதாசர்வ காலமும் சொல்லிக்கிட்டே இருந்தால் இதற்கு தகுந்த பயன் அந்த சாதகனுக்கு உடனே தெரிய ஆரம்பிக்குங்க. ஏன்னா இந்த சாதனையை முழுவதும் முடித்தால்தான் பயன் கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லைங்க. நினைச்சாலே, படிக்க ஆரம்பித்தாலே இது உடனே கிடச்சிடும் அப்படிங்கிறாருங்க. இதை ஆரம்பித்த உடனே அந்த சாதகனுக்கு மனதில் சாந்தியும் சுகமும் அனுபவத்திலேயே வர தொடங்கும் சொல்கிறாருங்க பகவான். இதை நம்பிக்கையோடு கேட்டு சிந்தித்து அதன்படி நடப்பவர்களுக்கு அனைத்து பாவங்களையும் தீய குணங்களையும் அடியோடு அழித்து அவர்களை எக்காலத்திலும் பரிசுத்தமாக வைக்கக்கூடியது இந்த பகவத்கீதை போன்ற ரகசியங்களின் இந்த புனிதமானது உலகில் உள்ள சிறந்த பொருட்களிலே மிகவும் உத்தமமானதுன்னு சொல்கிறாருங்க. ஸ்ரீ கிருஷ்ணர் தன் பிரபாவத்தினால காலச்சக்கரத்தையும் உலக சக்கரத்தையும் யுகச்சக்கரத்தையும், யுகச்சக்கரன்னா நான்கு யுகங்க, கிருதயுகம், தேதாயுதம், துவாபர யுகம், கலியுகம், இவை எல்லாவற்றையும் யுகச்சக்கரன்னு சொல்கிறாருங்க. இதை சுற்றிக்கொண்டே இருக்கிறாருங்க. உண்மையை சொல்கிறேன், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் மகாகாலர், அவரே மிருத்யு அப்படிங்கிறாருங்க. இதில் சிறிதும் ஐயம் இல்லைங்கிறாருங்க. இந்த மனித பிறவியிலேயே பகவானை நேரடியாக தரிசனம் செய்யலாம். பகவானை தத்துவ ரீதியாக உணர்ந்து அவரிடம் புகுந்து விடலாம். பகவானின் தெய்வீக உலத்தை அடையலாம். அவர் அண்மையிலே இருக்கலாம். அவருடையது போன்ற திருமேனி பெறலாம். இவையெல்லாம் பகவானை அடைவதாகுன்று கூறி இந்த ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம்னு உள்ள 9வது அத்தியாயத்தை நிறைவு செய்கிறாருங்க. இதனோட தொடர்ச்சியான 10வது அத்தியாயத்தை அடுத்த பகுதியில் பார்க்கலாங்க. ஓம் தத்சத். நன்றி, வணக்கம்.